சேலத்தில் கோயிலுக்குள் நுழைந்த பட்டியலின இளைஞர் திமுக ஒன்றிய செயலாளரால் அவமானப்படுத்தப்பட்டது தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய பட்டியலின ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சேலம் மாவட்டம் திருமலைகிரியில் கோயிலுக்குள் சென்ற பட்டியலின இளைஞரை திமுக ஒன்றிய செயலாளராக இருந்த மாணிக்கம் என்பவர் மக்கள் முன்னிலையில் நிற்க வைத்து தரைக்குறைவாக பேசி மிரட்டல் விடுத்த காட்சி வெளியாகியிருந்தது. இதையடுத்து மாணிக்கம் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுவதாக திமுக அறிவித்தது. இதையடுத்து அவர் கைதும் செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த விவகாரத்தை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர், தமிழக டிஜிபி, காவல்துறை ஆணையர், சேலம் மாவட்ட ஆட்சியர், மாஜிஸ்ட்ரேட் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 7 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய நோட்டீஸில் உத்தரவிடப்பட்டுள்ளது.